வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர்ஸ். ஸோ ஸ்க்ரூ கன்வேயர்ன்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்ட்டே சொல்லலாம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் ஸோ ஸ்க்ரூ கன்வேயரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஸ்க்ரூ கன்வேயரும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸில் ஒன் ஆஃப் தி எக்யூப்மெண்ட் தான். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்த்தலாம். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் ரா மெட்டீரியலில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேனுவலாக ஒரு பொருளை கொண்டு போகிறத விட இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்க்ரூ கன்வேயர், பெல்ட் கன்வேயர் அந்த மாதிரி இதில் வந்து கொண்டு போகும்போது அது வந்து டைமையும் ரிடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி கிரெயின் அப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சீட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா பக்கெட்டு, எலவேட்டர், ஸ்க்ரூ கன்வேயர் அப்புறம் பெல்ட் கன்வேயர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இதுங்க ஏன் இன்னும் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸில் சீட்ஸ் அப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேமேஜுன்றது வந்து எதுவுமே காஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இதுங்க எஃபிஷியன் ஆப்ரேஷனோட எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி ஸ்பில்லிங் லாஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணுது. அதனால தான் இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ நவ் இப்போ நம்ம ஸ்க்ரூ கன்வேயரை பற்றி பார்க்க போயிடலாம். ஸோ ஸ்க்ரூ கன்வேயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் டீ சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் தி சீட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில். அண்ட் ஸோ இந்த ஸ்க்ரூ கன்வேயர் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டிஸில் இல்லை அப்படியே அதே மாதிரி அனிமல் ஃபீட் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் மற்ற ஃபுட் ப்ராடக்ட் ஈஸிலி கன்வேயபிள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் இதில் கொண்டு போக முடியும் ஸ்க்ரூ கன்வேயரில். ஸோ அந்த இதுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூஸ் வந்து ரொட்டேஷன் அப்போ இதாகிட்ருக்கும் ஹெலிப்டிக்கல் பார்த்தில். ஸோ நான் இந்த ஸ்க்ரூ கன்வேயரோட பிக்சர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிட்டுருக்கக்கூடிய சேடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன் எண்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஃபீடர் ஹாப்பர்லேருந்து டிஸ்சார்ஜ் அவுட் புட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொண்டு போயிடும். ஸோ இதோட கன்வே லென்த், ட்ரஃப் லென்த் அப்புறம் ஸ்க்ரூ லென்த் ன்றது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர் லென்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா என் டு என் அண்ட் ட்ரஃப் லென்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்டோட எண்டு, அப்புறம் ஸ்க்ரூ லென்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் டு அவுட்புட்டோட எண்டு தான் இந்த ஸ்க்ரூ லென்த்துன்றது. அண்ட் ஸோ இதில் வந்து பீரிங்ஸுன்றது வந்து அந்த ஷாஃப்டில் வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஸோ அது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியர் அண்ட் டியர், அதாவது அந்த ஷாஃப்டோடைய உடசல்களை குறைக்கிறதுக்காகவும் தான். அதே மாதிரி இதுங்க வந்து ஒரு மவுண்டிங் ஃப்ரேமில் வந்து யூடியூப் ஷாப் ட்ரஃபில் மூலியமாக இதாகிடும். ஸோ இதன் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதாகிட்ருக்கும். அண்ட் ஸோ அடுத்து நம்ம இந்த வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து எவ்வளோ இதாகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு பை இன்டு டி மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி, அதாவது பி இல்லைங்க இது வந்து சைன்னு சொல்லலாம், டிவைடட் பை 4 × 10^6 மீட்ஸ் க்யூப் அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. ஸோ டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் திஸ் க்யூப், அதாவது கேபிட்டல் டி, அண்ட் ஸ்மால் டீன்றது வந்து டயமீட்டர் ஆஃப் ஸ்க்ரூ ஷாட், அப்புறம் பீன்றது வந்து பிச் ஆஃப் தி ஸ்க்ரூ, என்ன்றது வந்து ஸ்பீட் ஆஃப் தி ஸ்க்ரூ, சைன்றது வந்து பல்க் டென்சிட்டி ஆஃப் சி ஆர் மெட்டீரியல், கிலோகிராம் பை மீட்டர் க்யூப், அப்புறம் எல்ன்றது வந்து லென்த் ஆஃப் தி ஸ்க்ரூ. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் மெட்டீரியலில் வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது. அண்ட் ஸோ அப்புறம் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்க்ரூ கன்வேயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் கன்வேயிங் கெப்பாசிட்டி ஸ்க்ரூ கன்வேயர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியரியில் நம்ம கண்டுபிடிச்ச எஃபிஷியன்சி எவ்வளோ, அதே மாதிரி ஆக்சுவலாக அதோட குவான்டிட்டி எவ்வளோ கன்வே ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறத வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ உண்மையிலேயே அதோட கன்வேயிங் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஸோ ஸ்க்ரூ கன்வேயரில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் வாங்க அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஸோ ஸ்க்ரூ பிளேடு, அதாவது இதை வந்து அந்த ஷாஃப்டில் உக்காந்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டுன்ட்டே சொல்லலாம், அதாவது அந்த சேடல்னு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து ஒரு கண்டினியூஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து இதுங்க ப்ளேஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் வெல்டட் ஷாஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உட்காந்துட்டுருக்கும். ஸோ இதுங்க வந்து ஒரு மெட்டீரியல் ஒன் பிளேஸ்லேருந்து அனந்தருக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது. அண்ட் ஸோ ஸ்க்ரூ ஷாஃப்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேடல்ஸ் அத்தனையும் ஜாயின் பண்ணி மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் இதுங்க ஸ்க்ரூ ஷாஃப்ட்ன்றது. ஸோ இதோட டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும், அதன் மூலியமாக இதை வந்து வெயிட்டை வந்து, அதாவது மெட்டீரியலோட வெயிட்டை வந்து கால்குலே
மூவ் ஆகும்போது அந்த மிஷின், அதாவது ஸ்க்ரூ கன்வேயரில் மிஷின் இறங்க வெயிட் இறங்காமல் அதுலேயே மூவ்மெண்ட் நவுத்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ ட்ரஃப்ன்றது வந்து மொத்தம் மூணு டைப்பாக இருக்குது. ஸோ யூ ஷேப், ஃப்ளாட் ட்ரப், அப்புறம் டியூப்லர் ட்ரஃப்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படி அந்த மூவ்மெண்ட், அந்த ஷாஃப்ட் அண்ட் சேடில் வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரஃப்ன்றது வந்து நேம் ஆகும். அண்ட் ஸோ கப்ளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுங்க வந்து ஷாஃப்டை வந்து உள்ள ரெண்டு இன்சர்ட் பண்ணிட்டு போல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக அந்த ஷாஃப்ட்ன்றது வந்து கீழே விழுவாது. ஸோ அதை தான் கப்ளிங்னுவாங்க. அண்ட் பேரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் காம்பேக்ட் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ பேரிங்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து அப்ட்ராக்ட் ஆகாமல், ஸோ மோதிட்டோ அதனால் இடைஞ்சல் வராமல் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன்றது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் ஒரு இறைச்சலான சத்தம்ன்றது வந்து இந்த மிஷின்லேருந்து வராது. அதே மாதிரி ஆக்சுவல் லோடு வந்து ஆப்போசிட் சைடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி விடுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் தி கன்வேயரில் இந்த பேரிங்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன்ட்டு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ். ஸோ இந்த கவர்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க, அவுட்டர் பார்ட்டிக்கல் ஆர் டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து இந்த மெட்டீரியல்ஸில் வந்து படாமல், அதாவது அந்த பேரிங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து உக்காராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கவர். ஸோ இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளாங்க டைப் வித்து கவர் இன்ஸ்டால், அப்புறம் ஆங்கிள் ஃப்ளாங்கட் டைப் வித்தவுட் கவர்ன்றது தான் இந்த ரெண்டு டைப்பும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் டிஸ்சார்ஜ் ஓப்பனிங். இன்லெட் ஓப்பனிங்கிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் அதாவது ரெக்குயர்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிறது வந்து இந்த இன்லெட் மெட்டீரியலில் தான். அண்டு அவுட்லெட்டுன்றது வந்து எங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுமோ அங்கே இதாகும். ஸோ இது வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட்டோட சைஸ் ஷேப் வந்து எப்படி இதாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் அதே மாதிரி ஈக்குவல் சைட்ஸில் தான் இருக்கும். அது அதன் மூலியமாக தான் இந்த ட்ரஃபில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டாக போய் உட்கார முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ட்ரைவ் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் மூலியமாக ஹை ஸ்பீடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்க்ரூ கன்வேயர்ஸ் அந்த மாதிரி கன்வேயர்ஸில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கூடவே ஒரு ஸ்பீட் ரெடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து ஓவர் ஸ்பீடாக போகும்போது கீழே அதாவது ஸ்பில்லிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைவ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்பீட் ரெடியூஸும் இதாகிட்ருக்கும். இதுக்கு வந்து எது கூட கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் கூட வந்து கம்பைன் ஆகிருக்கும். அதுவும் எது மூலியமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்ளிங் மூலியமாகவோ இல்லை பெல்ட் மூலியமாகவோ ஆல்ஸ் செயின் மூலியமோ இந்த ட்ரைவ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேசிக் அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.